இந்த ஃபீடர்ல போட்டோம்னா போதும். ஓகே. மேல கடலையை போட்டா கீழ ஆயில் வந்துரும். இங்க வந்து புண்ணாக்கு வந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அருவி மாதிரி ஆயில் கொட்டுது. ஓகே. இதான் சுத்தமான எண்ணெய். ஆமா, பியூர் ஆயில். இப்ப உங்க கண் முன்னாடி தான் நம்ம வந்து இந்த கடலையை போட்டு ஆட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து எவ்வளவு எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்க. வேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கேக் மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா பொடி பொடி ஆயிடுச்சு. எண்ணெயே இல்ல இதுல. இது வந்து ஹோம் ஆயில் மிக்சிங். அப்பப்ப நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு, அதாவது வீட்டுல சட்னி அரைக்கிற மாதிரி எண்ணெய் அரைச்சு வச்சுக்கிறது தான். பாருங்க, நம்ம கண்ணு எடுத்துக்கலயே கரைஞ்சி இதை போடுறோம். சார், இப்பதான் போட்டீங்க, உடனே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, ஆமா, மேல போட்டா அப்படியே அந்த உள்ளுக்குள்ள எண்ணெய் பிழிஞ்சு தருது. நல்ல எண்ணெய். ஓகே. சோ இவ்வளவு சின்ன எல்லையும் வந்து இது பண்ணிடுவாங்க. ஆமா, இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சின்ன எல்லையும் இது பண்ணும், பெரிய இந்த மாதிரி பாதாம் பருப்பு எதை வேணாலும். நான் தான் சொல்லிட்டீங்களா, ஒரு 20-30 வகையான ஆயில் எதை போட்டாலும் எண்ணெய் இருந்தா அதுல கண்டிப்பா இதுல எண்ணெய் எடுத்துரும். ஒரு கைப்பிடி அளவும் இது பண்ணலாம், 10 கிலோ 20 கிலோ வேணாலும் எடுத்துக்கலாம். இடமும் பாத்தீங்கன்னா பெருசா ஆக்குபை பண்ணாது, சின்னதா தான் இருக்கு மிஷின் இல்லையா சார்? ஜஸ்ட் சிம்பிள் தான். இது எடுத்து இதை உள்ள அப்படியே போட்டு லாக் பண்றது தான் வேலை. இந்த அட்டாச்மெண்ட் அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார், ஆன் பண்ணிட்டு. ஓ, அப்படியே கொட்டுதுங்க சார். நம்ம அருவாமனையில் இது பண்ணோம்னா எப்படி வருமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். இதெல்லாம் தெரிஞ்சால் நிறைய லேடிஸ் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்காக. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு மிஷினை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் சார் வணக்கம். உங்கள் பேர் சொல்லிக்கிங்க சார்? என் பேர் நேசகுமார். ஓகே. அண்ட் நம்ம கம்பெனி பற்றி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ, எங்கே லொக்கேட்டாக இருக்குது அதெல்லாம் சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. ஆருத்ரா என்டர்பிரைஸ், கோயம்புத்தூர். ஓகே. கணபதி. எக்ஸாக்டாக லொக்கேஷன். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சார், என்ன மிஷின் இது சார், அதை முதல்ல சொல்லுங்க சார். கண்டிப்பா. இன்னைக்கு இது ஒரு புதுமையான மிஷின். ஓகே. வீட்லயே எண்ணெய் தயாரிக்கிற மிக்ஸி, ஆயில் மிக்ஸி. ஓகே. சுத்தமான எண்ணெய் வந்து வீட்லயே தயாரிச்சுக்கலாம் இந்த மிக்ஸில. இந்த மிஷின்லயே? ஆமா, குட்டி மிக்ஸி. ஓகே. எத்தனை வகையான எண்ணெய் தயாரிக்க முடியும் இதுல? ஒரு 20-25 வகையான ஆயில். எவ்வளவு எந்த விதையில ஆயில் இருந்தாலும் மேல போட்டா கீழ ஆயில் வந்துரும். சூப்பர் சார். இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவும் இது பண்ணலாம், 10 கிலோ 20 கிலோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் சார். இப்போ இந்த மிஷினை வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணி வைக்க முடியுங்களா? கண்டிப்பாங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிக்ட் கிடையாதுங்க. இந்த மிஷின் வந்து நாங்க வந்து 4 வருஷமா இதை தயாரிச்சிட்டு இருக்கோம். தயாரிச்சு உலகம் பூரா போயிட்டு இருக்கு. ஓகே. இந்தியாவில் எந்த மூளை முடுக்கு எங்க வேணாலும் நாங்க கொரியர்லயே அனுப்பிச்சுட்டுறோம். சூப்பர். நேரடியாகவும் நம்ம ஊருக்காரங்கன்னா வந்து பக்கத்தால் இங்கே கம்பெனி நேராக வந்து பார்க்கலாம், இங்கேயும் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ வந்து ப்ராடக்ட் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அண்ட் வந்து ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்க போகுது. சார், அப்படியே இந்த டெமோஸ்லாம் போட்டு காட்டலாங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை நம்ம வந்து நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற கடலெண்ணெய். ஸோ அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ மேலே இதில் போட்டால் போதும்? ஆமாங்க, ஆமாங்க. இந்த ஃபீடரில் போட்டோம்னா போதும். ஓகே. மேலே கடலையை போட்டால் கீழே ஆயில் வந்துடும். ஓ, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புண்ணாக்கு வந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி ஆயில் கொட்டுது. ஸோ கீழே வந்து ஆயில் வந்து. ஆமாம். இது அந்த இதெல்லாமே தனியாக வந்து வேஸ்ட். இதான் வேஸ்ட் கேக்னு சொல்லுவாங்க, புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் கேக் இப்படி இந்த பக்கம் வந்துடும். இந்த ஆயில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா. ஆமாம், நம்ம கண் எதிர்காலையே. ஓகே. இதுதான் சுத்தமான எண்ணெய். ஆமாம், பியூர் ஆயில். ஓகே. நம்ம போய் பாட்டில் அடைச்சி இந்த கெமிக்கல் கலந்து அந்த மாதிரியான ஆயிலுக்கு எல்லாம் நம்ம கண் முன்னாடியே நம்ம வந்து ஓகே நம்மளுடைய கடலெண்ணெய் நல்லெண்ணெயாக சாப்பிடலாம். இப்போ இது இப்போ இது இது வந்து வாங்கும் போது ஏதோ பதம் பார்த்து வாங்கணுமா சார்? ஆயில் கடலை, அதாவது நம்ம சந்தையில் இல்லை மார்க்கெட்டில் வந்துங்க நம்ம எண்ணெய்க்குனே வந்து எண்ணெய் கடலைன்னு வைக்கிறாங்க. ஓகே. அதை நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு இதை காய வைக்க கூட வேண்டியதில்லை, அவங்களே அந்த பதத்தில் கொடுத்துட்றாங்க. அதை வாங்கி அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இப்போ இது இருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இதில் இருக்க ஆயில்ஸ் எடுத்துருவோம் சார்? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ சீட்ஸ் நம்ம போட்டோம்னா 1.5 லிட்டர் ஆயில், அதாவது 2 கிலோ சீட்ஸ் போட்டால் 1 லிட்டர் ஆயில் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம். சூப்பர் சார். இதை வந்து எவ்வளோ போட்டுக்க முடியும், எவ்வளோ குவான்டிட்டி வரைக்கும் போகும்? இதில் வந்து நம்ம வந்துங்க ஒரு 5 கிலோ 10 கிலோ வெறும் 5 கிராம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி. இது வந்து ஹோம் ஆயில் மிக்ஸி. நீங்க இப்ப சொல்றத பார்த்தா இப்ப எனக்கு பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் அள்ளி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு, அதாவது வீட்டுல சட்னி அரைக்கிற மாதிரி எண்ணெய் அரைச்சு வச்சுக்கிறது தான். இது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. நிறையாவும் அரைச்சு வச்சுக்கலாம், ஒரு 10 லிட்டர் ஆயில் எடுத்து அப்படியும் வச்சுக்கலாம். சார், இப்ப உங்க கண் முன்னாடிதான் நம்ம வந்து இந்த கடலையை போட்டு ஆட்டணும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து எவ்வளவு எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு தெளிவு இல்லாம இருக்கும். இத வந்து ஒரு ஒரு நைட் நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா அடுத்த நாள் காலையில தெளிஞ்சிடும். தெளிஞ்சிடும். ஆமா, சுத்தமான எண்ணெய் நமக்கு கிடைச்சிரும். அந்த வேஸ்ட் எல்லாம் இந்த என்ன வந்துருங்க? இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கேக் மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா பொடி பொடி ஆயிடுச்சு. எண்ணெயே இல்ல இதுல, சுத்தமா எந்த ஒரு எண்ணெயும் கிடையாது. பெரிய மிஷின்ல கூட கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கலந்து வரும். இதுல எந்த எண்ணெயும் இல்லாம இவ்வளவு இதா இருக்கு. இப்ப நாம வந்து எள்ளு, நல்ல எண்ணெய். ஓகே. சோ இவ்வளவு சின்ன எள்ளையும் வந்து இது பண்ணிடுவாங்க. ஆமா, இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சின்ன எள்ளையும் இது பண்ணும், பெரிய இந்த மாதிரி பாதாம் பருப்பு ஓகே எதை வேணாலும். நான் தான் சொல்லிட்டீங்களா, ஒரு 20-30 வகையான ஆயில் எதை போட்டாலும் எண்ணெய் இருந்தால் அதில் கண்டிப்பாக இதில் எண்ணெய் எடுத்துரும். ஆமாம். உங்கள் கண்ணை இருக்கலையே பாருங்க, எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஓ சார், இப்போ தான் போட்டீங்க, உடனே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க. ஆமாம், இதில்
இதனுடைய வேலை என்னன்னா மேல போட்டா அப்படியே அந்த உள்ளுக்குள்ள எண்ணெய் புளிஞ்சு தருது. என்ன இதுல நம்மளுக்கு இதுல ஒரு கெமிக்கல் கலக்கறதோ அது இது எந்த ஒரு இதுமே நடக்கிறது இல்ல. மேல போடுறோம் அதை அப்படியே பிழிஞ்சு உள்ள இருக்கிற எண்ணெய் அப்படியே நம்மளுக்கு தெளிவா தருது. அவ்வளவு அண்டு வந்து சக்கையை இந்த வெளியே தெளிவு. ஆமா இடமும் பாத்தீங்கன்னா பெருசா ஆக்குபை பண்ணாது, சின்னதா தான் இருக்கு மிஷின் இல்லையா சார்? கண்டிப்பா இது ஒரு ஆயில் மிக்சி. வீட்டுல எப்படி எப்பவும் போல மிக்சியோ அதே மாதிரி மிக்சி இந்த பக்கம் வச்சுட்டா ஆயில் மிஷின் இந்த பக்கம். ஓகே, ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆயில் மிஷின் ஒரு மிக்சி. ஸோ அப்பப்போ தேவைன்ற அளவுக்கு கூட அப்படியே ஆயில் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஓகே, இப்போ இதனோட கரண்ட் பில் அப்படின்றது தான் அடுத்து மக்களுக்கு வருது. ஏன்னா கரண்ட்டில் ஓடுது, சரிப்பா போட்டு இழுத்து தள்ளிடும் கரண்ட் பில் எங்கே இல்லைன்னு நினைப்பாங்க. இது வெறும் 400 வாட்ஸ். ஓகே, மிக்சி கூட 700 வாட்ஸ்ங்கிறாங்க. இது 400 வாட்ஸ்ங்கிறனால ஒரு மணி நேரம் ஓடுனா வெறும் 2 ரூபா கரண்ட் அவ்வளோதான் வருங்க. ஆமாம், ஒரு பெரிய கரண்ட் சார்ஜ்ல இதுல இதுமே. சூப்பர் சார். சரி, இப்போ நம்ம வந்து கடையில் வாங்குறோம்னா ஒரு 1 லிட்டர் கடலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் வரைக்கும் வந்து வருதுங்க. அது சுத்தமானது கிடையாது. ஆமா, இப்போ சுத்தமான எண்ணெய் இப்போ மரச்செக்கு இந்த மாதிரி எல்லாம் போகணும்னா 300-350 ரூபா வருதுங்க. ஓகே, இப்போ நம்மளா வாங்கி இந்த மாதிரி பருப்பா வாங்கி நம்ம இந்த மிஷினில் போடும்போது நம்மளோட காஸ்ட்ன்றது எவ்வளவா இருக்கும்? ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ 2 கிலோ பருப்பு போட்டா நம்மளுக்கு 1 லிட்டர் ஆயில் வருது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கிலோ நிலக்கடலை வந்து 110 ரூபா வருதுங்க, 220 ரூபா ஆகுதுங்க. ஓகே, அப்போ 2 கிலோ போடும்போது 220 ரூபா. அதுல வந்து இந்த புண்ணாக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணிடலாம். அதனுடைய யூசேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு சுத்தமான எண்ணெய் ஓ, நம்ம இப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு சூரியகாந்திஃபிளவர் ஆயில் ஓகே, அது கூட பண்ணிக்க முடியாது. கண்டிப்பாங்க, வருங்க கண் எதிர்காலே அதையும் போடுறோம். ஆனால் எல்லோரும் சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவருங்கிறாங்க, ஆனால் அதில் எப்படிங்களோ யாருக்கு தெரியாது. இந்த சீட்ஸ் இப்படி தான் இருக்குது, அதுலேயும் ஆயில் எடுத்துக்கலாம். எதை போட்டாலும் மேலே போட்டால் கீழே ஆயில். ஸோ சன்ஃப்ளவர் ஆயிலும் அப்படி கீழே வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆமாங்க ஆமாங்க, இதுவும் இப்போ தனியாக நம்மளுக்கு சன்ஃப்ளவரோட இது அந்த சீடும் வந்து கிடைக்கும். கிடைக்குங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மற்ற கடைகளில் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் கிடைக்குது. ஓகே, இந்த ஜென்ரேஷனில் வந்து எண்ணெய் எதுலேருந்து வருதுன்னு கூட தெரியாது. ஆமாம், கரும்புலேருந்து வருதா இல்லை சீட்ஸ்லேருந்து வருதான்னு கூட தெரியாது. அண்ட் இதில் வர நிறைய மிக்சிங், நம்ம இப்போ கடையில் வாங்குற எண்ணெயில் ஏகப்பட்டது மிக்சிங் ரிஃபைண்ட் ஆயில்ங்கிற ஒரு இது வந்து இன்றைக்கி வந்து நிறைய எல்லாத்துக்கும் இந்த ப்ரெஷர் சுகரு அதுக்கு மெயினான காரணமே அந்த மாதிரி தான். அந்த கெமிக்கல் மிக்சரு பெட்ரோல்ஸு பாம் ஆயில் இதெல்லாம் கலந்துங்கிறாங்க. இதில் வந்து நம்ம தெளிவான ஆயில் எடுத்துக்கிறோம் சார். சன்ஃப்ளவர் ஓகே சார். இது என்ன சார், ஏதோ கருப்பு கலரில் சின்ன சின்னதாக வச்சுருக்கீங்க சார்? ஆமா, இது கண்டிப்பா ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா, அது இதுதான். இந்த சுகரு பிரஷருக்கெல்லாம் ரொம்ப இன்னைக்கு எல்லார் வீட்லயும் யூஸ் பண்றது இந்த கருஞ்சீரகம். இதுல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். ஆமாங்க, இது இதனுடைய ஒரு பியூட்டி. ஓகே பாருங்க, கண்ணெடுக்கலே கருஞ்சீரகத்தை போடுறோம். கருஞ்சீரக ஆயில் ரெடி. சோ அவ்வளவுதான் போட்டோம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப கிரைன்ஸாக இருக்குது. இதுலேருந்து ஆயில் எடுக்குது. ஆமாம் ஆமாங்க, பெரிய பருப்புலையும் எண்ணெய் வந்துடும், சின்ன ரொம்ப குட்டியாக இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறதுலையும் நம்மளுக்கு எண்ணெய் வந்துடுது. ஸோ இந்த ஆயிலெலாம் எப்படி சார், யார் யூஸ் பண்ணுவாங்க சார் அதிகம்? சார் இது எல்லாத்துக்குமே ஹெல்த் ஓரியன்டட் அப்படிங்கிறனால எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் இந்த ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சமையலுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஹெவியாக. கண்டிப்பாங்க, இப்போ ட்ரெண்டிங்கான ஆயில் இது. கருஞ்சீரக ஆயில் வந்து இன்னைக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் லிட்டர் என்ன வரும் சார், கடையில் என்ன ரேட் வருங்க? சார் 2500 வருதுங்க ஒரு லிட்டர். வந்து 2500 லிட்டர். 2500? சூப்பர் சார். இப்போ நம்ம வந்து வாங்குறோம்னா ஒரு கிலோவாக என்ன ரேட்டுக்கு வாங்கலாங்க? சார் இது ஒரு கிலோவே 450 ரூபா தான் வருது. ஓகே, ஸோ நம்ம வீட்லேயே இது அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப செலவு கம்மி. ஓகே, அண்ட் பாதாம் வச்சிருக்கீங்களா சார், அதுவும் போட முடியும்? கண்டிப்பாக சார், இன்னைக்கு நார்த் இந்தியாவில் முக்கியமாக நிறைய இந்த பெண்கள் வந்து அவங்களுடைய இந்த ஸ்கின் கேருக்காக வந்து இந்த பாதாம் ஆயில், இந்த மிஷினே வந்து பாதாம் ஆயில் மிஷின் நாங்கள் வித்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பாதாமும் இது அரைக்கலாம். இதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம இப்போ வந்து இந்த பாதாம் எப்படி அரைக்குது அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறோம். ஸோ அப்படியே முழு பாதாமா கூட போட்டுக்கலாம். முழுசும் போடலாம், சிறு சிறுசாக போட்டால் ரெண்டாக கட் பண்ணி போட்டால் ரொம்ப சீசியாக போய் சீக்கிரம் இதாயிரும். முழுசாக போனாலும் போகும், அதனால தான் முழுசும் போட்டு காமிச்சிட்டோம். ஓகே ஓகே, கண்ணு முன்னாடியே இப்போ பாதாம் ஆயில் வந்துட்டு இருக்கு இல்லையாங்க சார்? ஆமாங்க. இது இப்போ இந்த பாதாம் ஆயில் கடையில் என்ன என்ன லிட்டர் என்ன ரேட் வரும் சார்? 100 மில்லியே வந்து 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு மெடிசன் மாதிரி யூஸ் பண்றாங்க. அப்போ லிட்டர் வந்து 3500 ரூபா வருது. ஓகே, இப்போ இதை நாமளா வாங்கி இந்த மிஷினில் அரைக்கும் போது நம்மளோட காஸ்ட் எவ்வளோ வரும்? ஒரு கிலோவே 600 ரூபா தான் வருது பாதாமே. ஓகே, 2 கிலோ வாங்கினா நம்மளுக்கு 1 லிட்டர் ஆயில் வருது, 1200 ரூபா தான் வேலை முடிஞ்சு. அது போக அந்த கேக்கு நம்ம வந்து ஸ்வீட்ஸ் மிக்சிங் ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம சத்தோட சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் சார். அண்ட் வந்து இது இப்போ ஹேண்டில் பண்றது அப்படின்றது வீட்டில் இருக்க எல்லாருமே
ஹேண்டில் பண்ணலாங்களா எப்படி அதுங்க? குழந்தைங்களை தோத்து எல்லாருமே இதை ஆப்ரேட் பண்ணலாம். ஆப்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஸோ பெருசாக வந்து டேஞ்சர் அந்த மாதிரி எப்படி குழந்தைங்க ஆப்ரேட் பண்ணுறது இல்லையோ அதே மாதிரி தான். இது மிக்சி தான். ஓகே. அம்மா அப்பா யார் வேணாலும் இதை ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ இது கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் ரன் பண்ணலாங்க? இது கண்டினியூஸாக 2 மணி நேரம் வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம். வாட்டர் ஹெச்பி 400 வாட்ஸ் 2 மணி நேரம். ஓகே. 600 வாட்ஸ் வந்து உங்களுக்கு 4 மணி நேரம் அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த கடுகு. ஓகே. நம்ம கடுகு வந்து சும்மா ஏதோ ஒப்புக்குச்சா ஒரு சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து இதில் ஆயில் வருதுங்கிறது இப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இந்த கடுகு ஆயிலுங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் ரொம்ப நார்த் இந்தியாஸில். மெயினாக நான் கடுகு ஆயில் எடுக்கிறாங்க. ஓ சரி, இப்போ போட்டு காமிக்கிறேன். அதில் ஆயில் வருமா? எவ்வளோ அழகாக வருங்க. கடுகுலாம் ஆயில் இருக்குன்னு நீங்கள் போடும்போது சார் எங்களுக்குலாம் தெரியுது. எங்களுக்குமே இது நார்த் இந்தியன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னு பார்த்தா கடுகு என்ன அப்படின்னு. ஓகே. ஸோ இதெல்லாம் பாருங்க, பச்சை கலரில் வருது. ஆமாம் ஆமாங்க. சார் கம்ப்ளீட்டாக புழிஞ்சு தள்ளிடுது இல்லையா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சார். ஸோ போட்ட உடனே ரிசல்ட்டுங்க? அடுத்த செகண்ட் மேலே போட்டால் கீழே ஆயில் தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆ ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா கீழே இதாகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து நம்ம எடுக்கிறது எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கு. இப்போ இதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஒரு மெட்டீரியல், இது எல்லாமே ஃபுட் கிரேடுங்களா? கண்டிப்பாங்க. SS304 கிரேடு, அதான் ஃபுட் கிரேட் சொல்லிட்டு. அதான் நம்ம இந்த ஸ்க்ரூ ராடு பேரல். ஸோ அதனால வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே. நம்ம தரமான ஒரு பொருள். சூப்பர். ஸோ ரெண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இப்போ லேடிஸ்க்கு அடுத்து கேட்குற விஷயம் என்னவா இருக்குன்னா, இதை எப்படிப்பா க்ளீன் பண்ணுறது? க்ளீன் பண்ணுறது ஒரு ப்ராசஸாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம். அதை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஃபஸ்ட் எத்தனையே வந்து இந்த மோட்டரை சுவிச் ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே. ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட்டரை சுவிச் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ரிவர்ஸ் பட்டன். அதை ஒரு நான் ஒரு 10 செகண்ட் வந்து ரிவர்ஸ் இதை இப்படி அழுத்தி பிடிக்கணும். ஓ அதை அழுத்தி பிடிச்சிட்டு அந்த முன்னாடி போனதில் பின்னாடி வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த அரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லாக்கிங் ஸ்க்ரூ போட்டோம் இல்லைங்களா? ஆமாம். அதை வந்து நம்ம இப்படின்னா எடுத்தால் வந்துடும். ஓகே. அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த க்ளவுஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்களே கொடுத்துருவீங்க? ஆமாம். க்ளவுஸு, ப்ரஷ், இந்த மாதிரி ப்ரஷ்ஷு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இதுலேயே அட்டாச்மெண்ட்டாக வந்துடும். அப்போ இதை எடுத்துடுற எப்படி? இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை இப்படி இது பண்ணிக்கிட்டேன். அந்த ப்ரஷ்ல உள்ள விட்டு இது பண்ணோம்னா அவ்வளவுதான், உள்ள இருக்க டஸ்ட் வெளியே வந்துருங்க. அவ்வளவுதான், க்ளீன் ஆயாச்சு. சுத்தமா க்ளீன் ஆயாச்சு. க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஓ அப்புறம் கூட எடுத்து ஏதோ கழுவிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். அப்புறம் இந்த ஸ்க்ரூ ராட இப்படி எடுத்து இப்படி இப்படின்னா தீந்தது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. க்ளீனிங் இஸ் ஓவர். மிஷினை ஓரம் ஓரமா வச்சுட்டு ஆயில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், மிஷின் ரெடி. அவ்வளவுதான். நான் வந்த உடனே பார்த்தேன் சார், இந்த இடத்துல நீங்கள் இந்த மெட்டீரியல்லாம் வச்சுருக்கிறது ஓகே. இது ஏதோ வச்சுருக்கீங்களா? இது சும்மா வச்சுருக்கீங்களா சார் இல்லை? சார் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம கம்பெனி இப்போது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அந்த தேங்காய் துருவல் அப்படிங்கிறது. ஓகே. அது தனி மிஷினுங்களா? இல்லை, நம்ம ஆயில் மிஷின்லேயே தேங்காய் துருவல். இதுலேயேவா சார்? ஆமாம் ஆமாம். ஆயில் மிஷினில் இப்போ தேங்காயும் துருவல். தேங்காயும் டெய்லி யூஸ் பண்ணி இதில் எப்படி போடுவீங்க சார்? கண்டிப்பாக சார், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள் தான். இது எடுத்து இதை உள்ள அப்படியே போட்டு லாக் பண்ணுறது தான் வேலை. இந்த அட்டாச்மெண்ட். அவ்வளோதான் அவ்வளோதாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இதை ஆன் பண்ணுறோம். ஓகே. ஆன் பண்ணிவிட்டு ஓ அப்படியே கொட்டுதுங்க சார். நம்ம அருவாமனையில் இது பண்ணோம்னா எப்படி வருமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். இப்போது தேங்காய் திருவள்ளு மிஷின்லாம் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும். ஆமாம். அப்புறம் அது கையிலலாம் பட்டு காயமாயிரும் அப்படி இப்படிங்குவாங்க. இது லோ ஸ்பீடு, ஆனால் வந்து நல்லா வந்து இதில் வந்து எடுக்குது. யார் வேணாலும் இது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி இது இதுதான் என்னுடைய ஒரு பெரிய இந்தியாவிலேயே முதல் முதல்ல நாங்கள் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக வந்து ஒரு டெய்லி யூசேஜ் தேங்காய் திருவணும்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே தான் அதே தான், ஒன்றும் கிடையாது. இல்லை பாருங்க இப்படி அழகாக வந்துருக்கு பாருங்க. பரவாயில்ல சார். சார் இதெல்லாம் தெரிஞ்சால் நிறைய லேடிஸ் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்காக. தேங்காய் திருவள்ளு மிஷின் வந்து தினமும் அன்றாட தேவை. ஓகே. டெய்லியுமே நம்ம சட்னி வேணும். ஆனால் இது வந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிறாங்க. ஆனால் இந்த மிஷினில் வந்து ரொம்ப ஈஸி சிம்பிள். ஓகே. நம்ம நீங்கள் பயப்பட வேணான்னு சொல்கிறதுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வெளியிடுங்களா சார். ஸோ இதனோட ஸ்பீடு பாருங்களேன், இதுதான் இதனோட ஸ்பீடு. ஸோ நம்ம நார்மலாக கையில் வச்சு கையிலேயே வச்சாலுமே ஒன்றாகிறதுங்க பாருங்க. ஸோ சேஃப்டி தான் இல்லைங்களா? ஆமாம். ஓகேங்க சார். இப்போ இந்த தேங்காய் துருவுறதுக்கான அட்டாச்மெண்ட் மிஷின் வாங்கும் போதே கூட கொடுத்துருவீங்க? கண்டிப்பாங்க. ஓகே. இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஆயில் மிஷினோட ஒரு தேங்காய் துருவி அப்படிங்கிறத நாங்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு இந்த மிஷினோடய கொடுத்துறோம். ஓ இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது? கிடையாது. சூப்பர் சூப்பர். இதில் வந்து 2 டைப் இருக்கு. ஓகேங்க. 400 வாட்ஸ் அப்படின்னு ஒன்று, 600 வாட்ஸ்னு ஒன்று. ஓகே. ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டி வேரியேஷன். 400 வாட்ஸ்ங்கிறது மினி டைப்பு, 600 வாட்ஸ்னு கொஞ்சம் ஹெவி டைப். ஓகே. அதான் டிஃப்ரென்ஸ். இதை பற்றி எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இது பண்ணிக்காங்க. டெமோ போடுறேன். இது ஸ்க்ரூ ராட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதை ஃபஸ்ட் இப்படி எடுத்துட்டு இதை எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணணும் இப்படி. அதுக்கடுத்து இந்த பேரல் இது, இதை எடுத்து எப்படி இதில் இதை இது பண்ணிக்குவாங்க. ஓகே. இப்போ இது லாக்கிங் பின், இதை எடுத்து இந்த சைடில் இப்படி. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த பாக்ஸோடைய வந்து. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த
ஃபீடர் இதை எடுத்து உள்ள வச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெய் பவல் கலெக்ட் பண்றதுக்கு இது எல்லாம் வச்சிடறோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஹீட்டர் சுவிட்ச். இப்ப சுவிட்ச் ஆன் பண்றோம். ஆன் பண்ணிட்டு இங்க வந்து இது வந்து 90 டிகிரிக்கு வச்சிடறோம் இந்த ஹீட்டரை. ஓகே, 90 டிகிரிக்கு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த பேரலும் அந்த ஸ்க்ரூடானும் சூடாகணும். அப்போ 15 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். ஓகே சார், மிஷினோட டெமோ எல்லாமே வந்து காட்டிட்டீங்க. மிஷினுக்கு உள்ள என்ன மோட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேர் கேட்டு நிச்சயம் பாத்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் மோட்டர். ஓகே, பாயிண்ட்னாவே மோட்டர் ஸ்பெஷல். சோ காப்பர் வைண்டிங் மோட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SS304 கிரேட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகே, சோ அதனால இந்த மிஷினுக்கு நாங்க 1 இயர் வாரண்டி. ஓகே, ஏதாவது ஆக்சுவலா இந்த மிஷின்ல ப்ராப்ளமே வராது, அப்படி வந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓ, பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட். பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த மிஷினுக்கு 1 இயர் வாரண்டி தரோம். அதே மாதிரி உங்க லைஃப்க்கும் ஹெல்த்துக்கும் வாரண்டி. சோ அந்த பியூர் ஆயில யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்ம் அது லைஃப்க்கும் வாரண்டி தான். கண்டிப்பா கண்டிப்பா, ஹெல்தி லைஃப். இப்போ இந்த மிஷின் வந்து நீங்க ரெண்டு டைப் ஆஃப் மிஷின் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, ரெண்டுத்தோட பிரைஸ் எவ்வளவு வருது? கண்டிப்பா கண்டிப்பாங்க. இது வந்து 400 வாட்ஸ் 600 வாட்ஸ் அப்படினு ரெண்டு மாடல் வச்சிருக்கோம். ஓகே, 400 வாட்ஸ் வந்து 15000 வருதுங்க. ஓகே, 600 வாட்ஸ் 19000 வாங்க. 19000. அண்ட் டெலிவரி அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நாங்க டெலிவரி பண்ணிரோம். இதுக்கு இந்த டெலிவரிக்கு ஏதோ சார்ஜஸ் வாங்குறீங்களா? தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்க டெலிவரி பண்ணிரோம். மற்ற ஸ்டேட்ஸ்க்கு நாங்க டெலிவரி சார்ஜ். சோ அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து அதுக்கு மேல சார்ஜஸ் நன்றி.